ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஸ்டோரி போர்ட். அஞ்சலி தன்னோட லவர் தேவை தேடி வராங்க. அவரு ஒளிஞ்சிருந்து விளையாடுறாரு. அவரை காணும்னதும் நான் போறேன்னு சொல்ல ஒரே செகண்ட்ல ஓடி வந்துடுறாரு தேவ். அவர்கிட்ட, எங்க அப்பா எனக்கு கல்யாண ஏற்பாடு பண்றாரு தேவ். அவங்க கிட்ட காரு, பங்களா, சொத்து பத்தினி எல்லாமே இருக்கு. எங்க அப்பா எனக்காக ஒரு ராஜகுமாரனை பாத்திருக்காருன்னு சொல்ல, அப்போ உனக்கு இந்த பிச்சைக்காரங்கிட்ட என்ன வேலைன்னு கத்துன உடனே அஞ்சலி கிளம்புறாங்க. இதனால ரொம்பவே துடுதுடிச்சு போற தேவை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அஞ்சலி. நான் சும்மா தான் சொன்னதுக்கு இங்க பாரு, என் இதயம் எப்படி துடிக்குதுன்னு. இனிமே விளையாட்டுக்கு கூட இப்படி சொல்லாதேன்னு தவிச்சு போயிடுறாரு. ஒருவேளை நான் சொன்னதெல்லாம் உண்மையாகிட்டா என்ன பண்ணுவேன்னு கேட்க, நான் உயிரையே விட்டுடுவேன், அப்ப கூட உன்னோட இதய துடிப்பா மாறி உன் கூடவே இருப்பேன்னு சொல்றாரு. நாம ஏதாவது அபசகுனமா பேசிட்டோம்னா நம்மள சுத்தி இருக்கிற தேவதைகள்லாம் எப்பவாது ததாசுன்னு அப்படியே ஆகட்டும்ங்கிற மீனிங்ல சொல்லிடுவாங்க. அது அப்படியே நடந்துரும். அதனால நல்ல வார்த்தையா பேசுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இப்ப தேவும் அஞ்சலியும் பேசிட்டு இருந்தப்ப கூட ஏதாவது ஒரு தேவதை ததாசுன்னு சொல்லியிருப்பாங்க போல. அதனாலதான் விதி அவங்க வாழ்க்கையில விளையாட ஆரம்பிச்சிருது. விதி ஜெயிக்குமா, காதல் ஜெயிக்குமா? இன்னைக்கு நாம 2000ல வந்த தடுக்கன்கிற ஹிந்தி படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். தடுக்கன்னா துடிப்புன்னு அர்த்தம். முழு கதையும் பாக்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்ப அஞ்சலி தேவ வீட்டுல டிராப் பண்ணிட்டு, இன்னைக்காவது என்னைய உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போவியா மாட்டியா, அம்மாக்கு எப்பதான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பேன்னு கேட்க, சரி வான்னு கூட்டு போய் ஒரு வீட்டை காட்டி, உன்னோட காரை விட சின்னதா இருக்குல்ல அதுதான் என் வீடு, நீயே போய் அம்மாவை பாத்துட்டு வான்னு சொல்லிட்டு அஞ்சலி கூப்பிட கூப்பிட இங்கேயோ போயிடுறாரு. அஞ்சலி தேவோட வீட்டுக்கு போய் அவங்க அம்மா கிட்ட தானாவே இன்ட்ரடியூஸ் ஆகி, தேவ் ஏன் எப்போ இவ்ளோ கோபமாவே இருக்காருன்னு கேக்குறாங்க. அவங்களும், தேவ் எனக்கு கல்யாணம் ஆகாமலே பிறந்தவன், அதனாலதான் எல்லாரும் அவனை தப்பு தப்பா பேசுறதால இப்படி ஆகிட்டான், நீ எப்பவுமே அவனை விட்டு போயிட மாட்டியேன்னு ரொம்ப கெஞ்சி கெஞ்சி கேக்க, அஞ்சலியும் எப்பவும் தேவ விட்டு பிரிய மாட்டேன்னு சத்தியம் பண்றாங்க. இத தேவும் மறைஞ்சிருந்து பாக்குறாரு. அவரோட முகத்துல எந்த உணர்ச்சியையும் பார்க்க முடியாட்டி கூட அவர் சந்தோஷப்படுறத நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. அடுத்த சீன்ல அஞ்சலி தன்னோட வீட்டுக்கு போறாங்க. அங்க அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் வந்திருக்கிறத பாத்துட்டு ரொம்ப சந்தோஷமா, எப்ப வந்தீங்கன்னு கேக்க, அவரும், ஃபாரின்ல இருந்து டெல்லி போயிட்டு நேரா இங்கதான் வந்தோம், டெல்லிக்கு ஏன் போனோம் தெரியுமா, உனக்கு மாப்பிள பாக்கதான்னு சொல்ல அஞ்சலி அப்படியே ஷாக் ஆகி அவங்க தேவ லவ் பண்றத சொல்றாங்க. ரொம்பவும் நல்ல அப்பா போல, சரி பரவாயில்ல அவனை நேர்ல வர சொல்லுன்னு சொல்றாரு. இந்த விஷயத்த அஞ்சலியும் தேவ் கிட்ட சொல்லி, அப்பா கிட்ட நல்லபடியா நடந்துக்கோ, கிளீன் ஷேவ் பண்ணு, நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு வா, ஷர்ட் பட்டன் எல்லாத்தையும் போடு, நல்ல ஷூ போட்டுக்கோ, அப்படி இப்படின்னு எக்ஸைட் ஆகி சொல்லிட்டு போறாங்க. ஆனா அடுத்த நாள் அஞ்சலியோட அப்பாவை மீட் பண்ண வந்த தேவ் வணக்கம் சொல்லாம ஷேக் ஹேண்ட் பண்ண கைய நீட்ட, அதுவே அவருக்கு பிடிக்காம பேசாம போய் உட்கார்றாரு. உடனே தேவும் அவருக்கு ஆப்போசிட்ல ஒரு சோஃபால கால் மேல கால் போட்டு உட்காந்துக்கிறாரு. அஞ்சலியோட அப்பா தேவ கேவலமா பாக்க, ஒருவேளை நீங்க என் கால போட்டிருக்க செருப்பை பாக்குறீங்களா, பாவம் நடந்து நடந்து தேஞ்சு போய் ஓட்டையே விழுந்துருச்சுன்னு செருப்பு எடுத்து காட்டுறாரு. ஒரு அப்பா தன்னோட பொண்ணை எந்த மாதிரி ஆளுக்கு கொடுக்கணும்னு நினைப்பாரு. காசு பணம் கூட ரெண்டாவது தான், கொஞ்சம் கனிவு, பணிவு, பண்பாடு, பொறுப்பு இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கான்னு தான் முதல்ல பாப்பாங்க. இதுல எதுவுமே இல்லாம, கூடவே என்கிட்ட காசு பணம் கூட இல்ல, என்னோட ஒரே சொத்து உங்க பொண்ணுதான், அத உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போக தான் வந்திருக்கேன்னு ரொம்ப திமிரா வேற பேச அஞ்சலியோட அப்பா செம்மையா கடுப்பாகி தேவ திட்டி விரட்டி விட்டுறாரு. தேவ போகையில அஞ்சலி கிட்ட, நீ இப்பவே என் கூட வானு கூப்பிட, அஞ்சலியும் நீ இப்போ நான் வாரேன்னு சொல்லி அனுப்புறாங்க. அன்னைக்கு நைட்டே பொட்டிய கட்டிட்டு கம்பி நீட்ட வாசல்லயே இருந்த அஞ்சலியோட அப்பா துப்பாக்கி எடுத்து அஞ்சலிட்டு கொடுத்து, நீ இப்படி ஓடி போய் அவமானப்படுத்துறதுக்கு பதிலா பேசாம என்னைய கொன்னுட்டு போயிடுமான்னு சொல்ல, உடனே நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறேன், நீங்க சொல்றாலே கட்டிக்கிறேன்னு டோட்டலா சரண்டர் ஆகிட்டுறாங்க. ஆனா இப்ப மட்டும் என்னைய போக விடுங்கப்பா, தேவ் எனக்காக காத்துட்டு இருப்பான்னு சொல்ல அப்பாவும் ஓகே சொல்லிடுறாரு. தேவ் கிட்ட போய் நாம பிரிஞ்சிடலாம், அம்மா கிட்ட சொன்னா புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த விஷயத்த தேவ் அவரோட அம்மா கிட்ட சொன்ன அடுத்த செகண்டே அவங்க உயிரை விட்டுறாங்க. ஒரே நேரத்துல லவரையும் அம்மாவையும் இழந்துட்டு தேவ் இனி என்ன ஆக போறாருன்னு தெரியல. இப்ப தேவ பிரிஞ்ச அஞ்சலி என்ன ஆனாங்கன்னு பாக்கலாம். அப்பா சொன்ன மாப்பிள்ளைய மனசே இல்லாம கல்யாணம் பண்ணிட்டு கண்ணீரோட புகுந்த வீட்டுக்கு போறாங்க. ஹீரோ ராம் வீட்டுல அவரோட அப்பாவோட செகண்ட் வைஃப், அவங்களோட பையன் பாப், பொண்ணு நீக்கின்னு மூணு பேர் தான் மெயினா இருக்காங்க. மூணு பேருமே ரொம்ப கெத்து போல, டிரைவர் வர லேட் ஆனதால ரொம்ப சீனை போட்டுட்டு இருக்காங்க. ராம் டிரைவர் வந்த உடனே அவரை கட்டி பிடிச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. வீட்டுல ஆர்த்தி எடுக்கிற ராமோட தங்கச்சி நிக்கி கண்ணுல அவ்வளோ வெறுப்பும் எக்கத்தாலமும் தெரியுது. வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே ராமோட சித்தி, நான் ராமோட ஸ்டெப் மதர் தான், ஆனா இந்த வீட்டுல இது வரைக்கும் ஏன் ராஜ்யம் தான் நடந்தது, ஏன் ராம்
இப்பதான் உன் பொண்டாட்டி வந்துட்டாளே, இனிமே அவராஜ்யம் தானே நடக்கும்னு நக்கலா கேக்க, இல்லம்மா நீங்க தான் இந்த வீட்டு பெரியவங்க, எப்பவுமே நீங்க சொல்றதுதான் எல்லாரும் கேப்பாங்கன்னு சொல்லிட்டு போறாரு. அன்னைக்கு நைட்டு ஃபர்ஸ்ட் நைட். ஏற்கனவே அஞ்சலி ஏக கடுப்புல இருக்காங்க. ராமத்தோட விட்டுருவாங்களா என்ன, சல்லு புல்லுன்னு எரிஞ்சு எரிஞ்சு விழறாங்க. ஏன் இவ்வளவு கோவப்படுறேன்னு கேட்டதுக்கு, நான் ஒருத்தரன்னு வாய விட்டுட்டு டக்குன்னு நான் ஒருத்தரையும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கவே இல்லைன்னு சொல்லி சமாளிக்க, பாவாராம் அதையும் உண்மைன்னு நம்பிட்டு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இல்லாட்டி பரவாயில்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருப்போம், ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுட்டதுக்கு அப்புறம் மத்தத பாத்துக்கலாம், இந்நேரம் வெளியே போனா பாக்குறவங்க தப்பா எடுத்துப்பாங்க, அதனால பயப்படாம இங்கேயே படுத்துக்கோ, நான் ஒன்னும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிடுறாரு. அடுத்த நாள் காலையில அஞ்சலி தலையை சீவிட்டு இருக்க, சாமி பாட்டை யாரோ பாடுற சத்தம் கேக்குது. வேலைக்கார பொண்ணு மௌரியா கிட்ட யாரு பாடுறதுன்னு கேக்க, சாரதா மேடம் பாடுறாரு, இந்த வீட்டுல டெய்லி காலையில சாரோட பாட்டு தான் இந்த வீட்டையே எழுப்பி விடும்னு சொல்ல அஞ்சலியும் அங்க போய் பாக்குறாங்க. அடுத்த சீன்ல சித்தி நிக்கி பாப் மூணு பேரும் சாப்பிட்டு இருக்க, நிக்கி செம்ம கடுப்பா சீக்கிரமா கம்பெனிக்கு போகணும்னு பாபா விரட்டுறா. இதுல 75% ப்ராப்பர்ட்டி ராம் பேர்ல இருக்கு, நமக்கு வெறும் 25% தான் அப்படின்னு கருவுரா. சித்தியும் ஏதாவது குட்டிகளாட்டா பண்ணலாமேன்னு யோசிக்க அஞ்சலி அந்த பக்கம் போறாங்க. உடனே அவங்களை கூப்பிட்டு, உன்னோட நகையெல்லாம் கொண்டாந்து என்கிட்ட கொடுத்துரு, வேணுங்கிறப்ப கேளு நான் தரேன்னு சொல்ல, வேண்டாம் என் நகைய பாத்துக்க எனக்கு தெரியும்னு அஞ்சலி சொல்லிடுறாங்க. அப்ப ராம் வர்றத பாத்துட்டு, அப்படியே நீ கத்துறதெல்லாம் கேட்கணும்னு என் தலையில எழுதிருக்கு, உன் பொண்டாட்டி கிட்ட இப்ப நான் என்ன கேட்டுட்டேன், வீட்டுல வேலைக்காரங்கெல்லாம் இருக்காங்க அவங்களெல்லாம் நம்ப முடியுமா, அதனால அவ நகைய நான் பத்திரமா பாத்துக்கிறேன்னு கேட்டேன், இதுக்கு போய் என்ன ஏத்து ஏத்து பேசுறாளே அப்படின்னு புலம்ப ராம் சித்தி கிட்ட சாரி கேக்க சொல்றாரு. இதுல ஏகமா கடுப்பான அஞ்சலி முடியாதுன்னு சொல்லி ரூமுக்கு போயிட, ராம் பின்னாடியே போய், எனக்கு தெரியும் நீ இப்ப ரொம்ப கோபமா இருக்க, கோபம் தரிஞ்சதுக்கு அப்புறமா யோசிச்சுப்பாரு, நீ சாரியும் கேப்ப நகையும் குடுப்பேன்னு சொல்லிட்டு வேலைக்கு கிளம்பி போயிடுறாரு. இதுல அஞ்சலிக்கு ரொம்பவே கோபம் வந்ததால டிரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. மௌரியா தான் வந்து இங்க வாங்கன்னு கூட்டிட்டு போய் சித்தியும் நிக்கியும் பேசுறத காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேரும், இந்த ராம் ஒரு பைத்தியம், நாம என்ன சொன்னாலும் நம்புறான், நம்ம மனசுல அவன் மேல வெறுப்பு தான் இருக்குங்கறத கூட புரிஞ்சுக்க முடியாத முட்டாளா இருக்கானேன்னு ரொம்ப கேவலமா பேசிட்டு இருக்காங்க. அன்னைக்கு சாயந்தரம் ராம் வந்தோடனே அஞ்சலி சோபால உட்காந்துக்கிட்டு அவரை நக்கலா பாக்குறாங்க. சோ நீ இன்னும் அம்மா கிட்ட நகைய குடுக்கலையான்னு கேக்க, அம்மா தம்பி தங்கச்சி அவங்க யாருக்குமே உங்க மேல துளி கூட பாசமே கிடையாது, மனசு முழுக்க வெறுப்பு தான் இருக்கு, உங்களை ஒரு முட்டாள்னு நினைக்கிறாங்க தெரியுமான்னு கேட்டதுக்கு, தெரியுங்கிறாரு ராம். அஞ்சலிக்கே கொஞ்சம் ஷாக் தான், எனக்கு தெரியும் அவங்க எல்லாரும் என்ன வெறுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் அவங்க மேல நான் பைத்தியக்காரத்தனமா பாசம் வச்சிருக்கேன், வெறுப்பை எப்பவுமே அன்பால மட்டும்தான் அழிக்க முடியும் அஞ்சலின்னு சொல்ல அஞ்சலிக்கு என்ன சொல்றதுன்னே புரியல, பேசாம நகைய கொண்டு போய் கொடுத்துடுறாங்க. அஞ்சலி மனசு கஷ்டப்படுறதா ஃபீல் பண்ணாரோ என்னவோ வெளியே கூட்டிட்டு போய் பாட்டெல்லாம் பாடி சந்தோஷப்படுத்த முயற்சி பண்றாரு ராம். அவர் பாட பாட தேவ் மாதிரியே இருக்க ராம ஹக் பண்றாங்க அஞ்சலி. சரிதான் நம்ம பொண்டாட்டி ஓகே பண்ணிட்டா போலன்னு சொல்லி ஒரு கிஸ் பண்ண அவ்வளவுதான், வெடுக்குன்னு ராம பிடிச்சு தள்ளி விட்டுட்டு தாரமாரா திட்டிட்டு அங்கிருந்து ஓடிடுறாங்க. என்னடா இது, நம்மள கண்டா யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குதுன்னு நினைச்சாரோ என்னமோ பாவமா பாத்துட்டே இருக்காரு. இதுல ராமுக்கு ரொம்பவே வெறுத்து போயிடுது போல, உடனே வெளியூர்ல வேலைய பாத்துட்டு கிளம்பி போயிடுறாரு. ஒரு நாள் நைட்டு 11:30 பாப் அஞ்சலிக்கு போன் பண்ணி முக்கியமா ஏதோ பேசணும்னு அவனோட ரூமுக்கு வர சொல்ல அஞ்சலியும் யோசிக்காம போயிடுறாங்க. அந்த நேரத்துல வேலைய முடிச்ச ராம் வீட்டுக்கு வராரு. எதுக்குடா இந்த வீட்டுக்குள்ள போறோன்னு ரொம்ப நொந்துகிட்டே வீட்டுக்குள்ள மெதுவா போறாரு. பாபோட ரூமுக்குள்ள வந்த அஞ்சலி கிட்ட அவன் தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சிடறான். இதனால அஞ்சலி ரொம்ப கோபமா அவங்கள ஓங்கி அரைஞ்சிடுறாங்க. வீட்டுக்கு வந்த ராம்கி ஏதோ சத்தம் கேட்க போய் பார்த்தா அங்க அந்த நேரத்துல தம்பி ரூம்ல அஞ்சலி இருக்கா. காலையிலதான் பஞ்சாயத்து நடக்குது போல, சித்தி வந்து பாப் ரொம்ப நல்லவன், அவன் இப்படி எல்லாம் பண்ணவே மாட்டான், இவன் தான் ஏதோ பொய் சொல்றான்னு சொல்ல அஞ்சலி ராம் கிட்ட, என்ன நம்புங்க ராம், நான் எந்த தப்புமே பண்ணலன்னு பதறாங்க. அதுக்கு சித்தி, அவன் உன்னையே நம்ப போறான், என்னோட ராம் எங்களைத்தான் நம்புவான் இல்லையா ராம் அப்படின்னு தேன் தடவுன குரல்ல கொஞ்சுறாங்க. சிலையாட்ட நின்னுட்டு இருந்த ராம் சித்திய பார்த்து, அம்மா நீங்க பொய் சொல்றீங்கன்னு சொல்லிடுறாரு. நானும் என்னைக்காவது ஒரு நாள் உங்க வெறுப்பெல்லாம் மாறணும், எத்தனையோ நாள் கணக்கா மாச கணக்கா வருஷ கணக்கா நீங்க பொய் மேல பொய்யா சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருந்தேன், ஆனா இவன் மேல குத்தம் சொன்னா மட்டும் பொறுத்துக்கவே மாட்டேன்னு கத்தி விட்டுடுறாரு. ஓ அப்படின்னா நாங்க இந்த வீட்டை விட்டு ஃபார்ம் ஹவுஸ்க்கு போறோம் அப்படின்னு மறுபடியும் சீனை போட, நீங்க எடுக்கிற முடிவு சரியா தான் இருக்குமா,
போகனா போய்க்கங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அஞ்சலிக்கு மட்டும் இல்ல, அங்கிருந்து அத்தனை பேருக்குமே பயங்கர ஷாக் தான். மத்தவங்களோட வெறுப்பு மட்டும் இல்ல, தன்னோட வெறுப்பும் கூட ராமுக்கு தெரியும் தானே. இருந்தாலும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டத்துல அஞ்சலி மேல ராம் வச்ச நம்பிக்கை அவங்க மனசையே மாத்திடுது. ஆமா, ராம் மேல அஞ்சலிக்கு காதல் வந்துருது. சாங் போக சரியான டைம் தான், சூப்பரா ஒரு சாங்கும் வருது. ஆனா இந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட். ராமும் அஞ்சலி ஒருத்தர் ஒருத்தர் மேல கேர் பண்ணிக்கிற மாதிரி கொஞ்சம் சீன்ஸ் வச்சிருக்கலாம். அட்லீஸ்ட் இந்த பாட்டுலயாவது அந்த மாதிரி ஏதாவது காட்டி இருக்கலாம். ஆனா சும்மா வெறுமனே ஒரு டூயட் சாங்கா தான் இந்த பாட்டும் இருக்குது. அடுத்த சீன்லயே ராம் அஞ்சலியோட தேர்ட் ஆனிவர்சரியும் வந்துடுது. ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப ரொமான்டிக் கப்பலா இருக்காங்க. அப்ப அங்க வந்த கெஸ்ட் ஏதோ ஒரு முக்கியமான கெஸ்ட் வரப்போறதா சொல்றாங்க. அந்த நேரம் அங்க ஒரு கார் வர தட்ஸ் தேவ் அப்படின்னு சொல்றாங்க. தேவ் ஷாக் ஆகி பாக்க சந்தேகமே இல்லாம அது அஞ்சலியோட எக்ஸ் லவர் தேவ் தான். பார்ட்டி முடிஞ்சு வீட்டுல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு சொன்னாலும் கிஃப்ட் பிரசன்ட் பண்றதை நிறுத்தவே மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டே கிஃப்ட் எல்லாத்தையும் பிரிச்சு பாத்துட்டு இருக்காரு ராம். அதுல ஒரு நெக்லஸ் செட்ட பாத்துட்டு இவ்ளோ காஸ்ட்லி கிஃப்ட் யாரு கொடுத்துருப்பான்னு பாக்க அதுல தேவோட கார்டு இருக்கு. பாவம் ராம், அவருக்கு தேவ் யாருன்னே தெரியல. அஞ்சலி தான் மிஸ்ஸஸ் மல்ஹோத்ராவோட கெஸ்ட்னு சொல்ல, ஓ அந்த லண்டன் காரரா, அவர் ஏன் இவ்ளோ காஸ்ட்லி கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்க, அப்பனா நம்ம திருப்பி கொடுத்துருவோமேன்னு அஞ்சலி சொல்றாங்க. சேச்சா, அன்பா கொடுத்த கிஃப்ட் போய் யாராச்சும் திருப்பி கொடுப்பாங்களா? நாம நம்ம வழியில வேற மாதிரி திருப்பி கொடுப்போம்னு சொல்லிட்டு இருக்கும் போதே போன் ரிங் ஆகுது. எடுத்தா மிஸ்ஸஸ் மல்கோத்ரா தான். தேவ் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி இருக்கிறதா சொல்லி கூப்பிடுறாங்க. ராமு ரொம்ப நல்ல ஹஸ்பண்டா, அஞ்சலியோட பெர்மிஷன் கேட்டுட்டு ஓகே சொல்றாரு. அவங்க வரேன்னு சொல்லிட்டாங்கன்னு தேவ் கிட்ட சொல்றாங்க. தேவ் கூடவே அவரோட பார்ட்னர் ஷீத்தலும் இருக்காங்க. ஷீத்தல் கிட்ட, இத்தனை நாள அவளை பத்தி நான் சொல்றத மட்டும்தானே கேட்டிருக்கேன், நாளைக்கு நீ அவளை நேர்ல பாக்க போற, அப்பதான் நான் ஏன் இப்படி அவளுக்காக உருகிட்டு இருக்கேன்னு உனக்கே புரியும்னு சொல்றாரு தேவ். ஷீத்தலும் நான் கண்டிப்பா அவங்கள மீட் பண்ணுவேங்கிறாங்க. ஷீத்தலோட ரியாக்ஷனை பார்த்தா தேவை லவ் பண்ற மாதிரி தான் தெரியுது. பாக்கலாம். அடுத்த சீன்ல ராமும் அஞ்சலியும் தேவோட பார்ட்டிக்கு போறாங்க. அஞ்சலிய பார்த்த உடனே தேவ் ஓடி வராரு. அப்ப ஷீத்தல் குறுக்க வந்து கையை நீட்டி மறிக்கிற மாதிரி நின்னுகிட்டு ஒரு பாட்டு பாடுறாங்க. பாட்டு முடியும் போது தேவ் அஞ்சலி கிட்ட ஒரு பேப்பர் கொடுத்துட்டு போறாரு. அதுல பார்த்தா 801 ஒரு ரூம் நம்பர் எழுதி இருக்கு. அவசரமா ராம பாக்குறாங்க அஞ்சலி. அவரு அவரோட சித்திய சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. 3 பிரிஞ்சேதான் இருக்காங்க போல, அதனால ரொம்ப பிகு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களை இப்பத்துக்குள்ள சமாதானப்படுத்த முடியாதுன்னு தோணுச்சோ என்னமோ நேரா கிளம்பி தேவோட ரூமுக்கு போறாங்க அஞ்சலி. அஞ்சலி போறத பார்த்த ஷீத்தலுக்கு கண்ணை கலங்கிடுது. ரூமுக்கு போனதும் உள்ள கூப்பிட்டு சோஃபால உட்கார வச்சுட்டு தேவ் கீழே உட்காந்து அஞ்சலியோட மடியில சாய போறாரு. அஞ்சலி அவசரமா அம்மா எப்படி இருக்காங்க தேவ்னு கேக்க, தேவ் நீ போன உடனே அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்றாரு. அம்மா இறந்தப்ப என் கையில 5 கூட இல்ல, ஆனா இப்ப என்கிட்ட 500 இருக்கு. இதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு தெரியுமா? எல்லாத்தையும் உனக்காக தான் பொறுத்துக்கிட்டேன். என் கூட வந்துரு அஞ்சலின்னு கூப்பிடுறாரு. ஆனா அஞ்சலி, நான் இனிமே உனக்கு சொந்தமாக முடியாது தேவ், நான் இன்னொருத்தரோட வைஃப்னு சொல்ல, அந்த கல்யாணம் உன்னை கட்டாயப்படுத்தி தானே செஞ்சு வச்சாங்க, அவங்கிட்ட இருக்கிற காசு பணம் எல்லாமே இப்ப என் கிட்டையும் இருக்கு, வந்துரு வந்துருன்னே சொல்ல கல்யாணம் எப்படி வேணாலும் நடந்திருக்கலாம், ஆனா நான் இப்ப அவரோட வைஃப், இந்த ஜென்மம் மட்டும் இல்ல தேவ், 7 ஜென்மத்துக்கும் அவர் தான் என் புருஷன், அதனால நீ என்ன மறந்துடுன்னு சொல்லிட்டு போக, நான் உன்னை மறக்கிறதுங்கிறது நடக்காத காரியம், அதே சமயம் நீ என்ன மறந்துட்டேனா அதுக்கு நான் விட மாட்டேன்னு சொல்லி கத்துறாரு. அஞ்சலி பேசாம வெளியே போக அவங்க போறத ஷீதல் கோபமா பாத்துட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல நிக்கி பாப் கிட்ட தேவ் பேசிட்டு இருக்காரு. உங்களுக்கு வெறும் 25% ஷேர் தானா, என்ன ஒரு அநியாயம், நீங்க பேசாம என் கூட 50-50 பார்ட்னர்ஷிப்ல சேர்ந்துருங்கன்னு சொல்றாரு. நீங்க இவ்ளோ பெரிய பிசினஸ் மேக்னெட், எங்க கூட எதுக்கு டைப் வச்சுக்கிறீங்க அப்படின்னு கேக்க, எனக்கு நான் போற இடத்துல எல்லாம் நான் தான் நம்பர் 1 இருக்கணும், வேற யாரையும் அப்படி இருக்க விட மாட்டேங்கிறாரு. ஆனா ராம் எல்லா ப்ராப்பர்ட்டியும் வச்சு ரிஸ்க் எடுத்து ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் பண்ண போறான், அது மட்டும் சக்சஸ் ஆச்சுன்னா அவனை அசைச்சுக்கவே முடியாதுன்னு நிக்கி சொல்ல, அவனை நான் ஜெயிக்க விட மாட்டேன், இந்த ஜென்மம் மட்டும் இல்ல 7 அவனை நான் தோக்கடிச்சுட்டே தான் இருப்பேன்னு சொல்றாரு. ராம் கிட்ட பணம் இருக்கிறதாலதான் தன்னோட அஞ்சலி வரமாட்டேங்கிறாருன்னு தப்பு கணக்கு போட்டுட்டாரு போல. அடுத்த சீன்ல ராம் கிட்ட சோப்ரான் ஒருத்தர் வந்து, உன்னோட ப்ராஜெக்ட் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல, அதனால என்னோட பணத்தெல்லாம் திருப்பி கொடுன்னு கேக்குறாரு. உங்களை நம்பி தானே என்னோட எல்லா பணத்தையும் இந்த ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், இப்ப வந்து இப்படி சொன்னா எப்படின்னு கேக்க அந்த சோப்ரா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ குடு இல்லைன்னா யாரு குடுக்குறாங்களோ அவங்க கிட்ட நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு போறாரு.
யார் அதுன்னு கேட்க மிஸ்டர் தேவ்னு சொல்லிட்டு போறாரு. அடுத்த சீன்ல ராம் போன்ல யாருக்கிட்டயோ பிசினஸ் லாஸ் பத்தி விளக்கிட்டு இருக்காரு. தேவ்னு ஒருத்தர்கிட்ட மிஸ்டர் சோப்ரா எல்லா ஷேர்ஸையும் கொண்டு போய் வித்து பணம் வாங்கிட்டதா சொல்லிட்டு இருக்காரு. இது அஞ்சலி கேட்டுட்டு ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. அடுத்த சீன்ல ராம் ஆபீஸ் போனா அங்க பாப் இருக்காரு. நீ என் சீட்ல என்ன பண்றேன்னதுக்கு நேத்து வரைக்கும் நீ முக்கால் பங்கு ஷேர் ஹோல்டர், எங்க கிட்ட காவாசி ஷேர் தான் இருந்தது, ஆனா இன்னைக்கு நான் 50% ஷேர் ஹோல்டர், பாக்கி 50% ஷேர் இருக்கிற அவர் தான் என்ன இங்க உட்கார சொல்லி பெர்மிஷன் கொடுத்தாருன்னு சொல்லி ராம வெளியே விரட்டி விட்டுறாரு. ராம் வெளியே போய் கதவை சாத்துறதுக்குள்ள தேவுக்கு கால் பண்ணி தேவ் அவனை துரத்தி விட்டுட்டேன் தேவ் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாரு பாப். இத ராமும் கேட்டுடுறாரு. வீட்டுக்கு போய் அஞ்சலி கிட்ட அந்த தேவுக்கு என் மேல என்ன பாக்கியோ தெரியலையேன்னு புலம்ப எல்லாம் சரியாகிடும்னு சமாதானப்படுத்துறாங்க அஞ்சலி. சரியாகிற வரைக்கும் நீ தைரியத்தை கைவிட்டுட்டாது அஞ்சலி, எல்லாருமே நம்மள கைவிட்டுட்டாங்க, நாளைக்கு இந்த வீடு ஏலத்துக்கு வருதுன்னு சொல்ல கடைசியில வீடு வாசல கூட விட்டு வைக்காம இந்த தேவ் இப்படி ராம தெருவுக்கு கொண்டு வந்துட்டானே நினைச்சாங்களோ என்னவோ அஞ்சலி ரொம்பவே துடிச்சு போயிடுறாங்க. அடுத்த நாள் வீடு ஏலத்துக்கு வந்துருது. 5 கோடிக்கு ஸ்டார்ட் பண்ண ஏலம் 15 கோடிக்கு வர டக்குனு 20 கோடிக்கு கேட்டு முடிக்கிறாரு தேவ். ஒரே ஒரு கிருஷ்ணர் சிலைய மட்டும் அஞ்சலி கையில எடுத்துட்டு வர டிரைவர் தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. சாமி சிலையை எங்க வைக்கன்னு கேக்க அல்லாவை கும்பிடுற இடத்த காட்டுறாரு. கோயிலோ மசூதியோ உள்ள எல்லாம் ஒரே கடவுள் தானே இருக்காரு, இங்கேயே வச்சுக்கங்கம்மானு சொன்ன உடனே கிருஷ்ணர் சிலைய வச்சுட்டு மனசு உடஞ்சு போய் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இதுல அந்த டிரைவர் ரொம்பவே டென்ஷன் ஆகி அழாதீங்க மேடம், உங்ககிட்ட இருந்து உங்க வீட்டை பறிச்சவ ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருக்கவே முடியாதுன்னு கொதிச்சு போய் சாபம் விடுறாரு. ரொம்ப நல்லவரோட சாபம் போல உடனே பலிக்குது. ராமோட வீட்டுல இருந்த தேவ் ராம் அஞ்சலியோட போட்டோவை பார்த்துட்டு அதுல ராம் போட்டிருந்த டிரெஸ் தேடி எடுத்து போட்டுட்டு வந்து கண்ணாடிய பாக்குறாரு. பாரு நீ எவ்வளவு கருப்பா இருக்க, அவன் எவ்வளவு வெள்ளையா இருக்கான், நீ எவ்வளவு ஏழை அவன் எவ்வளவு பணக்காரன்னு கம்பேர் பண்ணி டென்ஷன் ஆகுறாரு. அப்போ பெட்ல அஞ்சலி படுத்துட்டு பாட்டு பாடுற மாதிரி தெரிய தேவ் அங்க போறதுக்குள்ள ராம் அஞ்சலி கிட்ட போயிடுறாரு. ரெண்டு பேரும் தேவ சுத்தி சுத்தி வந்து டூயட் பாடிட்டே ரொம்ப க்ளோஸா கொஞ்சற மாதிரி தேவுக்கு தோணுது. இதுல செம்மையா கடுப்பான தேவ் ஒரு பூச்சாடிய தூக்கி அந்த போட்டோ மேல வீச கண்ணாடி எல்லாம் உடஞ்சு கீழே விழுகுது. நான் உன்னை மறக்க மாட்டேன், நீயும் என்ன மறக்க விட மாட்டேன்னு கத்துறாரு. அடுத்த சீன்ல அந்த வீட்டுக்கு அஞ்சலியோட அப்பா வர்றாரு. மகளோட வீடுன்னு நினைச்சிருப்பாரு போல, ஆனா அங்க தேவ பாத்துட்டு ஷாக் ஆகுறாரு. தேவ் கீழே வந்து சோஃபால உட்காந்து டீ பை மேல கால நீட்ட, நீ இங்க என்ன பண்ற, இது என் பொண்ணு மாப்பிள்ளையோட வீடுன்னு சொல்ல, இப்ப இது என் வீடு, அன்னைக்கு என்னோட உண்மையான காதல ஏன் பிரிச்ச, ஏன்னா என் கால காஸ்ட்லி செருப்பு இல்ல, அதானே உடம்புல காஸ்ட்லி டிரெஸ் இல்ல, அதானே என்னோட பாக்கெட்ல பணம் இல்ல, அதானே அதே மாதிரி ஒரு நிலைமையிலதான் இன்னைக்கு உன் மாப்பிள்ள இருக்கான், கூடிய சீக்கிரம் உன் பொண்ணு எனக்கு கிடைச்சிருவா, இப்ப நீ வெளியே போன்னு கத்த அவரும் பேசாம போறாரு. ஆனா இம்பிட்டு பேசினவன சும்மா விட்டுட்டு போறதா என்ன, கொஞ்ச தூரம் போயிட்டு திரும்பி தேவ பார்த்து எனக்கு இப்ப அன்னைக்கு நான் எடுத்த முடிவு ரொம்ப சரின்னு தெரியுது, நீ அன்னைக்கும் பொறுக்கிதான் இன்னைக்கும் பொறுக்கிதான், என் பொண்ணு உனக்கு எப்பவுமே கிடைக்க மாட்டான்னு கத்திட்டு போறாரு. தேவும் எனக்காவது ஒரு நாள் ஒன்னு நான் என் மாமனாரா ஆக்கி காட்டுறேன்னு தனியா பேசிட்டு இருக்காரு. நேர அஞ்சலி இருக்கிற இடத்துக்கு போய் இவ்வளவு நடந்திருக்கு, நீ ஒரு வார்த்தை கூட சொல்லலையேமா, அஞ்சலி நீ எங்களோட ஒரே பொண்ணு, என் சொத்து பூரா உனக்கு தான், நான் திரும்ப எல்லாத்தையுமே மீட்டு கொடுத்துறேன்னு சொல்ல அஞ்சலி அப்படியே பதறிடுறாங்க. அதெல்லாம் எதுவும் வேண்டாம்ப்பா, நீங்க இப்படி கேட்டது தெரிஞ்சாலே ராம் ரொம்ப வருத்தப்படுவாரு, பேசாம நீங்க கிளம்புங்க, இந்த நிலைமையில நாங்க இருக்கிறத நீங்க பாத்துட்டீங்கன்னு தெரிஞ்ச அவர் மனசுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாரு, தயவு செஞ்சு கிளம்புங்கப்பான்னு சொல்ல அவனும் சரிமான்னு சொல்லிட்டு தேவ பத்தி ராமுக்கு தெரியுமான்னு கேக்குறாரு. தெரியாது, தெரிஞ்சா என்ன ஆகும் நினைச்சாலே பயமா இருக்குன்னு சொல்ல எல்லாம் நல்லதே நடக்குமா, எங்க ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே இருக்கும்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா இதையெல்லாம் ராம் வெளியே நின்னுட்டு கேட்டுடுறாரு. அஞ்சலியோட அப்பா போனதுக்கு அப்புறம் உள்ள வந்த ராம் அஞ்சலி கிட்ட, நம்மளோட கல்யாணம் உன்னோட விருப்பம் இல்லாம தான் நடந்ததா, நான் நினைச்சேன் நீ அம்மா அப்பாவை பிரிஞ்சதாலதான் அப்படி இருந்தேன்னு, ஒருவேளை புது இடம் புது மனுஷங்க கூட ஒட்ட முடியாம கஷ்டப்படுறேன்னு நினைச்சேன், ஒரு தடவை கூட நீ வேற ஒருத்தரை விரும்பி இருப்பேன் நான் நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்ல அஞ்சலி ரொம்பவே பதட்டமாக்கிடுறாங்க. நான் முன்னாடி வேற ஒருத்தனை விரும்பினேனோ இல்லையோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, இப்ப நான் உங்களை தான் உயிரா நினைக்கிறேன், இதையெல்லாம் நான் உங்ககிட்ட ஏன் சொல்லலன்னா நீங்க என்ன புரிஞ்சுக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன், கோபப்படுவீங்க வெறுத்துடுவீங்களோன்னு பயந்துட்டேன், அதனாலதான் சொல்லலாம், தயவு செஞ்சு என்ன நம்புங்கன்னு ரொம்ப பதற டென்ஷன் அதிகமாகி மயக்கம் போட்டுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல கண்ணு முழிச்ச அஞ்சலி கிட்ட, நீ அம்மாவுக்கு போற அஞ்சலின்னு சந்தோஷமா சொல்றாரு ராம். நீ சொன்னது சரிதான் அஞ்சலி, இனிமே நாம ஒரு புது வாழ்க்கைய தொடங்கலான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ராமோட சித்தி அங்க வராங்க. காசு பணம் அதிகமா வந்ததால அவங்க பிள்ளைங்க
குழந்தைகளே அவங்கள மதிக்கலையோ என்னவோ ராம்கிட்டயும் அஞ்சலி கிட்டயும் மன்னிப்பு கேட்டுட்டு ராம கோயிலுக்கு கூட்டிட்டு போக சொல்றாங்க. உடனே வழக்கம் போல அஞ்சலி கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு சித்திய கோயிலுக்கு கூட்டிட்டு கிளம்புறாரு ராம். ரெண்டு பேரும் கிளம்பின உடனே தேவுக்கு கால் பண்றாங்க அஞ்சலி. சீதல் தான் போன் எடுக்கிறாங்க. அஞ்சலி போன் பண்ணிருக்கான்னு சொன்ன உடனே அப்படியே எக்ஸைட் ஆகி வந்து போனை வாங்குறாரு தேவ். நான் உன்னை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. ரொம்ப ஏக்கமா பாத்துட்டு இருந்த சீதல் கிட்ட அஞ்சலி வீட்டுக்கு வர சீதல்னு சொல்லி சீதல ஹக் பண்ண பாவம் சீதல் அழுகிய வெளிக்காட்டவும் முடியாம சந்தோஷப்பட்டாக வேண்டி இருக்கேன்னு ரொம்பவே தவிச்சு போயிடுறாங்க. ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு போய் பழைய ட்ரெஸ் போட்டுட்டு வராரு. அஞ்சலி வந்த உடனே அவங்கள பேச கூட விடாம பாட்டு பாட ஆரம்பிச்சிடுறாரு. பாட்டு முடிஞ்ச உடனே தேவ் நீ மறுபடியும் என்ன தப்பாவே புரிஞ்சிட்டு இருக்கேன்னு சொன்னதுக்கு என்ன தப்பா புரிஞ்சுகிட்டேன் நீ தான் என்கிட்ட வந்துட்டியா அஞ்சலின்னு சொல்ல இல்ல தேவ் நான் திரும்பி வரல வரவும் முடியாது நான் அம்மா ஆக போறேன் தேவ் இப்ப வந்து புரிஞ்சுக்க நான் உன்னை மறந்துட்டேன்னு நீ எப்பவுமே என் மனசுல இருப்ப ஒரு நல்ல ஃப்ரெண்டா ஆனா நீ என்னோட வாழ்க்கையா மாற முடியாது ராம் தான் என்னோட வாழ்க்கை நான் அவரை தான் காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. தேவ் அப்படியே கண்ணீர் விட்டுட்டு நிக்கிறாரு. திரும்பி பார்த்தா சீதல் அவரை பரிதாபமா பாத்துட்டு இருக்காங்க. அஞ்சலி இந்த வீட்டுக்கு வரேன்னு சொன்னதை விட இப்படி தேவ கழட்டி விட்டுட்டு போனதுல அவங்களுக்கு ரொம்ப வருத்தம் போல. தேவ் இப்ப தானாவே புலம்ப ஆரம்பிச்சிடுறாரு. நான் தோத்துட்டேன் நான் தோத்துட்டேன் எப்படி ஒருத்தி ஒருத்தனை இவ்வளவு தூரம் காதலிக்க முடியும் அஞ்சலி என்ன இல்ல இன்னொருத்தனை விரும்புறாங்கறத என்னால எப்படி ஏத்துக்க முடியும் என் மூளைக்கு தெரிஞ்சது இதயத்துக்கு எப்படி தெரியாம போச்சு நான் எப்படி ஜெயிச்சும் கூட தோத்துட்டேன் அவன் எப்படி தோத்தும் கூட ஜெயிச்சிட்டான்னு புலம்புறாரு. இப்ப யாரோ தேவோட தோல் மேல கைய வைக்க திரும்பி பார்த்தா ராம். அஞ்சலி கூட அங்கதான் இருக்காங்க. யார் சொன்னது நீ தோத்துட்டேன்னு யார் சொன்னது நான் ஜெயிச்சிட்டேன்னு ரெண்டு பேருக்கு மத்தியில இந்த உறவு மட்டும்தான் இருக்குமா போட்டி வெறுப்பு நீ ஏன் என்னவோ எதிரியா நினைக்கிற நான் எதுக்கு உன்னை என் எதிரியா நினைக்கணும் அஞ்சலிய நீ விரும்பினதாலயா நீ காதலிக்க தானே செஞ்ச வேற எதுவும் பாவம் பண்ணிட்டு இல்லையேன்னு சொல்ல அஞ்சலிய அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கு எதுக்கு நான் உன்னை என் விரோதியா நினைக்கணும் இந்த உலகத்துல எல்லா மனுஷங்களும் அவங்கவுங்க தலையெழுத்த அவங்கவுங்களே எழுதிக்கணும் தான் நினைப்பாங்க அதெல்லாம் நடக்குதா என்ன தலையெழுத்த கடவுளால மட்டும்தான் எழுத முடியும் நாமெல்லாம் சாதாரண மனுஷங்க நம்மளால தலையெழுத்த எழுத முடியாதுன்னு சொல்றாரு. தலையெழுத்து கடவுள் இது மேல எல்லாம் எனக்கு இது வரைக்கும் நம்பிக்கையே இருந்தது இல்ல ஆனா இப்ப நம்புறேன். அஞ்சலிய என்னை விட அதிகமா யாராலையுமே நேசிக்க முடியாது உன்னால கூட ஆனா உன் தலையில எழுதியிருக்க மாதிரி என் தலையெழுத்து இல்ல போல இருக்கு. உன்னை அழிக்க நினைச்சு நானே தான் அழிஞ்சு போயிட்டு இருக்கேன். என் பேரு தேவ் கடவுள்னு அர்த்தம் அந்த கடவுளாவே என்ன நான் நினைச்சிட்டேன் போல. ராம் நீ பேருக்கேத்த மாதிரியே மனுஷத்தன்மையோட மனுஷங்களோட மனுஷங்களா கலந்து வாழற உனக்கு ஏன் வெற்றி கிடைக்காம போக போகுது ராம்னு கேக்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போட ஹக் பண்ணிக்கிறாங்க. அடுத்த சீன்ல ஏர்போர்ட்ல லண்டனுக்கு கிளம்பிட்டு இருக்காரு தேவ். ராம் வழி அனுப்ப வந்திருக்காரு. குட்பை சொல்ல கூடாது மீண்டும் சந்திப்போம்னு சொல்லணும்ங்கறாரு. சீதல் பயங்கர குஷியோட அவங்க அப்பாவுக்கு கால் பண்றாங்க. தேவதா லைஃப் பார்ட்னர்னு அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க. நேரா தேவ் கிட்ட வந்து அப்பா கிட்ட ஒழுங்கா பேசு என்ன அப்படின்னு சொல்லிட்டு போக எல்லா அப்பாவும் ஒரே குட்டையில ஊர்ன மட்டைக்கு தான் போலன்னு சொல்லி கண்ணடிக்கிறாரு தேவ். ஏர்போர்ட்டுக்கு வெளியே ராமும் அஞ்சலியும் பிளைட்ட பாத்துட்டே கிளம்புறாங்க. சொத்தெல்லாம் திருப்பி கொடுத்துட்டாரு போல. டிரைவர் கார் கதவை திறந்து விட கார்ல ஏறி போறாங்க. இத்தோட ஹாப்பி எண்டிங்கா இந்த படம் முடியுது. நீங்களும் குட் பை சொல்ல வேணாம். அடுத்த வீடியோல மீண்டும் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Oh.